நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தனுக்கு ரொம்ப ஞானத்தாகம் வந்துருச்சு. எப்படியாவது ஞானத்தை அடையணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கான். ஆன்மீகவாதின்னு யார் வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போய் ஞானம் அடையிறதுக்கு வழி என்ன வழியணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு ஆன்மீகமும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அறிஞ்சதை வச்சு அவனுக்கு பிரசங்கம் பண்ணாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஞானங்கிறது வந்து அறிவு செருக்கு அழிந்த நிலையில் வந்துருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொருத்தர், இமயமலையில் இருக்கிற கடுமையான பனிமலைக்கிடையில் உடம்புல பொட்டு துணி கூட இல்லாமல் முனிவர்கள் மாதிரி தவம் செஞ்சால் மட்டும்தான் கிடைக்குங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து, நீ 3 வருஷம் குடும்பத்தோட்டு மூச்சை கவனிக்கிற வாசி யோகா மட்டுமே செஞ்சுட்டு வந்தால் தான் ஞானம் கிடைக்குங்கிறாரு. இன்னொருத்தர், நீ குண்டலினத்தை விட்டால் அவனுக்கு வேறு வழியே கிடையாதுங்கிறாரு. இப்படி ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம், பிராணாயாமம், சாட்சியா பார்த்தல், சமாதி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை சொல்கிறாங்க. ஆனால் எந்த வழிமுறைன்னு நம்மளுக்கு ஒன்றும் ஞானத்தை கொடுக்கல. வேறு எந்த வழியும் தெரியாமல் அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அப்போ தான் ஒரு வயசான ஒருத்தர் வந்து, அவர் ஒரு எளிய ஞானியை பார்த்ததாகவும் அவர் மூலம் தான் தெளிவுபட்டுறதாகவும் சொல்கிறாரு. அவர் ஒரு குடிலில் வசிக்கிறதாகவும் அவரை சந்தித்து ஞானி தெளிவுபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவரும் அவரை பார்க்குறதுக்காக அந்த ஞானியை பார்க்க அந்த குடிலுக்கு போகிறான். அந்த ஞானியை பார்த்து, ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஞானி வந்து அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அப்படி உட்காந்துட்டுருக்காரு. அறிவு செருக்கு அழிந்த நிலையா, இல்லை பனிமலை நிர்வாணமாக முனிவர்கள் மாதிரி தவம் செய்யணுமா, மூச்சை கவனிக்கிறதா, ராஜயோகமா, கர்மயோகமா, வாசி யோகமா, காட்சியாக பார்த்தலா, சமாதி நிலையா, குண்டலி தவமா அப்படின்னு சொல்லி தான் படித்தது எல்லாத்தையுமே கேட்டு, இது எது தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கும், நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆனால் அந்த ஞானி வந்து ஒன்றுமே நடக்காத மாரி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவனை வந்து விட்டுருந்து எப்படியா ஞானத்தை பெற்றுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே அவர் போகிற பக்கம்லாம் நாய்க்குட்டி மாதிரி இப்படி போயிட்டே தான் இருக்கான். ஞானி வந்து தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அவர் அப்படியே ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவனை ஒன்றும் அவர் விடுற மாதிரி இல்லை. அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கான். ஞானியை பார்க்க வந்த மற்றவங்களாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதை தவிர இவனுக்கு வந்து ஒரு பதிலும் கூட அவர் சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவரோட வழக்கமான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த சின்ன பையன் அங்கே தங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தேவையானதை செய்கிறதுல அவர் ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியே 2-3 நாள் போயிட்டுருக்கு. இவனுக்கு வந்து அந்த ஞானியோட செயலில் ஒரு நேர்த்தியும் ஒழுங்கையும் அப்படியே பார்க்குறான். 3ஆம் நாள் வந்து இவன் இந்த இளைஞனுக்கு ரொம்ப சலிப்பு வந்துடுது. சரிதான், இவர்கிட்ட இனிமேல் ஞானத்தை பற்றி கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் மனசு உடஞ்சி போன நிலைமையில் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறான். இவன் இப்படி வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு ஞானி வந்து அவன் பின்னாடியே போய், என்ன ஞானத்தை பற்றி என்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனசு தளர்ந்து போய் வீட்டுக்கு போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனை ஆமாங்கிறான். அதுதான்ப்பா ஞானம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அவன் உடனே, ஐயா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நீ மனசளவில் தோல்வி அடைஞ்சு மனசுக்கு வேறு எந்த வழிமுறையும் தெரியாமல் எந்த மன முயற்சியும் நமக்கு உதவாது அப்படிங்கிறத எப்போ நீ உணர்ந்துக்கிறியோ, அதாவது மனசளவில் இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனசோட இயலாமையை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அதுதான்ப்பா ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்கிறாரு. அப்போ மனசோட இயலாமையை புரிஞ்சுக்கிறது ஒன்று தான் ஞானங்களா அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான். ஞானி கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, மனசளவில் நீ வந்து ஒரு நிராயுதப்பா, நீ அங்கே உனக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்லி திரும்ப கூட அவனுக்கு சொல்கிறாரு. அந்த நொடி பொழுதில் அவனுக்கு வந்து ஞான தெளிவு வந்துருச்சு. அதனால் மனசளவில் நம்ம எல்லாருமே நிராயுத பணியாக தான் இருந்துகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக
திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள